பர்சனல் லோன் தேவைப்படுது மேடம், ரொம்ப எமர்ஜென்சியா தேவைப்படுது. இன்னைக்கு நான் டாக்குமெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு நாளைக்கே காசு வந்துருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்றீங்க. எனக்கு இன்னைக்கே காசு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்றீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் டைம்ன்றது மினிமம் 3 நாள்ல இருந்து மேக்சிமம் 5 நாள் கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஸோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சிபில் செக் பண்றதுக்கு, உங்களோட எலிஜிபிலிட்டி திருப்பி நீங்க ரீபே பண்ண முடியுமான்னு உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்து கொடுப்பாங்க. சில நேரம் உங்களுக்கு வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் போய் உங்க நீங்க அங்க இருக்கீங்களா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 1 நாள் எடுத்துக்கும். இது எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு ஃபண்டு வர்றதுக்கு மினிமம் 3 நாள் இருந்து மேக்ஸிமம் 5 நாள் கண்டிப்பா எடுத்துக்கும். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிபில் என்கொயரி பண்ணி சிபில் ரீசனால என்கொயரியால ரிஜெக்ட் ஆயிருக்கா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு இமீடியட்டா வரும். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு கால் வர இடத்துலயுமே சரி நிறைய கால் வரும் நம்மளுக்கு, டெய்லியுமே கால் பண்ணி நம்ம சேனல கால் பண்ணி எனக்கு லோன் ப்ராசஸ்க்கு அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறீங்க, நம்மளும் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டு மார்னிங் அனுப்பிச்சிட்டு ஈவினிங்கே எனக்கு ஃபண்டு வேணும்னு கேக்குறீங்க. நம்ம கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம வேற இடத்துல என்ன பண்றீங்க, அப்ளை பண்றீங்க, நிறைய இடத்துல வந்து என்ன பண்றீங்க, என்கொயரி பண்ணிடுறீங்க. ஸோ என்கொயரியால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எங்கேயுமே லோன் கிடைக்காம ரிஜெக்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் டைம் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கிளியரா கேட்டுக்கணும். எவ்வளவு நாள் மேடம் ப்ராசஸ் ஆகும், அவங்க என்ன சொல்ல போறாங்க, மினிமம் 2-3 நாள் இல்ல மேக்ஸிமம் 4 நாள் ஆகும். அந்த 4 நாள் கம்பல்சரி நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். மார்னிங் ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஈவினிங் ஒரு இடத்துல அப்ளை பண்ணிடுறோம். இதனால என்ன ஆகுது, 1 நாள்ல 3 என்கொயரி வந்துடும். அடுத்த நாள் என்ன ஆயிடுது, இன்னொரு 3 என்கொயரி. ஸோ கிட்டத்தட்ட 4-5 நாள்லயே நம்ம 20 என்கொயரி பண்ணிடுறோம். என்கொயரி பண்ண பண்ண என்ன ஆகும், நம்மளோட சிபில் ஸ்கோர் குறையும். குறையும் அப்படின்னா 500-400 இல்ல 700-500 குறையாது, கண்டிப்பா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் குறைஞ்சிட்டே வரும். சிபில் என்கொயரினால சிபிலும் குறையுதா, நம்மளோட பிஹேவியர் சிபில் பிஹேவியர் வந்து என்கொயரி நிறைய பண்ணா பேட் பிஹேவியரா பேங்க் சைட்ல வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ என்ன ஆயிடும், சிபில்ல என்கொயரிஸ் நிறைய வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். இவ்வளோ டைம்குள்ள இவ்வளோதான் என்கொயரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 என்கொயரி இல்ல 7 என்கொயரிக்கு மேல இருக்கக்கூடாது. இதுதான் ஆஸ் பர் பேங்கோட பாலிசி. நம்ம 1 நாள்லயே 6 என்கொயரி பண்ணா எப்படி லோன் கிடைக்கும், கிடைக்காது இல்லையா. அதே மாதிரி ஒரு இடத்துல அப்ளை பண்றீங்களா, என்ன ரீசனால உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரீசன் இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணா மேட்ச் ஆகுமா, அந்த ரீசன் வந்து அங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். உடனே உடனே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுதா, 2-3 மந்த் வெயிட் பண்ணுங்க. நானே எமர்ஜென்சினால லோன் எடுக்கிறேன் மேடம், நீங்க என்ன மேடம் 2-3 மந்த் வெயிட் பண்ணுறா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இந்த 2-3 மந்த் நீங்க வெயிட் பண்ணனா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்ம லோன் எடுக்காத மாதிரி சுச்சுவேஷன் மாறிடும். சிபில்ல நிறைய என்கொயரி வந்து சிபில் ஸ்கோர் குறைஞ்சிரும், சிபில் என்கொயரி நிறைய பண்ணிருக்காரு அப்படின்ட்டு எங்கேயுமே லோனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 2 மந்த் மேனேஜ் பண்றது பெஸ்டா இல்ல 2 இயர்ஸ் மேனேஜ் பண்றது பெஸ்டா? ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு லோன் தேவையா உடனே உடனே எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணாதீங்க. யார் யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் அனுப்பாதீங்க. டக்கு டக்குன்னு உடனே முடிவெடுத்து கேட்கிற எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருந்து ப்ராசஸ் என்ன, என்ன மாதிரி ப்ராசஸ், எவ்வளவு நாள் ப்ராசஸ் எடுத்துக்கும், இப்ப இந்த ப்ராசஸ் முடியலையா போகலையா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு, இல்லையா உங்க நியர்பை இருக்க பேங்க் இருக்கு பாத்தீங்களா, வீட்டுக்கிட்ட இருக்க பேங்க் இருக்குல்ல, பேங்கை டைரக்டா விசிட் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு, இப்ப நான் என்ன பண்றது, இதோட ஸ்டேட்டஸ் என்ன, இது ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்க. என்கொயரினால நிறைய கேசஸ் வந்து இப்ப ரீசெண்டா டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது சிபில் நல்லா இருக்கு, சேலரி லெவல் நல்லா இருக்கு, ஆனா சிபில் என்கொயரினால ரிஜெக்ட் ஆகுது. ஒரு கஸ்டமருக்கு 50,000 ரூபாய் சேலரி, லோன் 10 லட்சம் கேட்டாரு, தாராளமா ப்ராசஸ் பண்ணலாம், எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே கிடையாது, ஆனா சிபில் என்கொயரி நிறைய பண்ணிட்டாரு, அவருக்கு எங்கேயுமே ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி என்கொயரி தெரியாம பண்ணிடுறீங்க, இதுக்கப்புறம் என்கொயரி பண்ணாதீங்க. உங்களுக்கு லோன் தேவைன்னா தாராளமா நீங்க லோன் டெக் சேனல்ல கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.